டைரக்டர் கார்த்திக் யோகி டைரக்ஷன்ல ஆக்டர் சந்தானம் டிக்கிலோனா படத்துல கம்ப்ளீட்டா நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த படத்துல ஹீரோயினா அனேகா ஷெரின் ரெண்டு ஹீரோயின்கள் நடிச்சிருக்காங்க. இது போக யோகி பாபு, ஆனந்தராஜ், முனிஷ்காந்த், ராஜேந்திரன் அப்படி ரொம்ப பேர் நடிச்சிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணிருக்காரு. கேஜிஆர் ஸ்டுடியோ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. ஆனா படம் மட்டும் பாத்தீங்கன்னா இப்ப முடிய ரிலீஸ் ஆகாம இருக்கு. நேத்துக்கு அபிஷியலா இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த படத்தோட ரிலீஸ் டேட் தான் கண்டிப்பா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஏன்னா டிக்கிலோனா படத்துல ஏற்கனவே ரெண்டு சிங்கிள் சாங்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் படத்தோட ரிலீஸ் டேட் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ கேஜிஎஸ் ஸ்டுடியோ பாத்தீங்கன்னா டிக்கிலோனா படத்தோட ரிலீஸ் டேட் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்காங்க. படத்தை ஓடிடியில ரிலீஸ் பண்றாங்க. டிக்கிலோனா படத்தை வர செப்டம்பர் 10 சி5ல பிரீமியம் பண்ண போறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்திருக்காங்க. கேஜிஆர் ஸ்டுடியோ டாக்டர் படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாக்டர் படத்தை தான் ரிலீஸ் பண்றதா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா டிக்கிலோனா படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ஆக்டர் சந்தானத்தோட சர்வசுந்தரம் படமும் ரொம்ப நாளா ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஆனா டைரக்டர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதனால தியேட்டர் திறந்ததுக்கு அப்புறமா தான் பாத்தீங்கன்னா சர்வசுந்தரம் படத்தோட ரிலீஸ் டேட் பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு படங்கள் போக ஆக்டர் சந்தானம் டைரக்டர் ஸ்ரீனிவாச ராவ் டைரக்ஷன்ல சபாபதி படத்திலையும் நடிச்சுட்டு இருக்காரு.